Hello friends, Nanungal Sudha. Welcome back to my channel, Govi Sudha, Povi Samil. We will try to make an evening snack. We will make a function for any function. We will make a mix of the mix. We will make a mix of the main ingredients. 1 கப் வந்து உளுந்து எடுத்துக்கலாம் 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு இன்னொரு 1/2 கப் அளவுக்கு நம்ம கடலை பருப்பு எடுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க கடலை பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏனா இது வந்து வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் இன்னொன்னா இதுக்கு மசாலா சேர்த்துட்டு நம்ம கீரை ஆட் பண்ணி தான் செய்ய போறோம் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துக்கலாம் இன்னொன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி நம்ம அடிஷனலா எவ்வளவு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப கீரை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது கூட நம்ம ப்ளைன் வடையும் நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உளுந்து 1 கப் எடுத்துக்கிறோம் பாசி பருப்பு 1/2 கப் அதே மாதிரி கடலை பருப்பு 1/2 கப் எடுத்து இது வந்து ஒரு 2 hours வந்து ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அதை அரைச்சு எடுத்துட்டு வந்தறோம் பூண்டு 2 பல் சேர்த்துக்கலாம் இது கூட ஊற வச்ச பொருட்களை போட்டுக்கலாம் அதாவது உளுந்து பாசி பருப்பு கடலை பருப்பு இது வந்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தறோம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம நல்லா உடைச்சு வச்சிருக்கோம் அதாவது க்ரஷ் பண்ணி வச்சிருக்கோம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இது சும்மா கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இது நல்லா mix பண்ணிக்கலாம் இதுல நம்ம கொஞ்சமா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கீரையை வந்து நல்லா mix பண்ணிக்கலாம் கீரை நல்லா mix பண்ணிட்டு இப்போ வந்து வடையை வந்து நல்லா தட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம புடிச்சிட்டோம் தட்டிட்டு இப்போ deep fry பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் பொன்னிறம் ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் எண்ணெயை நல்லா வடிச்சு இது எண்ணெய் வந்து ரொம்ப இழுக்காது ஏன்னா கடலை பருப்பு இருக்கு அதே மாதிரி நம்ம என்னன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் இழுக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கலந்துக்கோங்க இது வந்து நம்ம கீரை போடாத வடைய கை சுட்டு எடுத்துக்கலாம் கீரை வடை இது கூட பிளெயின் வடை எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்